ராஜ்கமல் நிறுவனத்தை துவங்கும் பொழுது அக்ஷரா பிறக்கலை. அப்போ இந்த மாதிரிலாம் விழா எடுக்கணும் என்கிற ஆசையோடு தான் கம்பெனி துவங்கப்பட்டது. என் கூட நடித்தவர்களுக்கு தெரியும், இது கமலஹாசனுடைய கேரியருக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ஊபர் வண்டி கிடையாது. இது எங்கள் கனவுகளை எல்லாம் நிறைவேற்றும் ஒரு கம்பெனியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டது. எங்கள் கனவுன்னு சொல்லும்போது நல்ல சினிமாவையும் தமிழ் சினிமாவை உலக தரத்திற்கு கொண்டு போகும் முயற்சி செய்யும் அனைவரின் வாய்ப்பாகவும் ராஜ்கமல் அமைய வேண்டும் என்பதனால் தான் இதை துவங்கினோம். இது ஆரம்பிக்கும் போது வெறும் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தான் வச்சுருந்தேன். அதில் இன்டர்நேஷ்னலுங்கிறத சேர்த்தது வந்து அனந்து சார் அவர்கள், என்னுடைய குரு. பாலச்சந்தர் அவர்களை பற்றி நான் சொல்லி அளவுக்கு அனந்துவை பற்றி சொன்னது கிடையாது. யாருன்னு கேட்பாங்க, அவருடைய குணாதிசயமே அவரை யார் என்று கேட்க வைத்து அவரால் உருவானவர்கள் எல்லாம் யார் என்று பட்டியல் போட்டு ஊரே சொல்லும். என் கூட இந்த அரங்கத்தில் தலையாட்டுறதுக்கு ஒருவேளை நாசர் இருப்பார். பல பெரிய நடிகர்கள், அதாவது அவர் எந்த ஸ்பிரிட்டோட எங்களுக்கு உதவி செய்தாரோ அதே ஸ்பிரிட் இங்கே இருக்க வேண்டும் என்று நினைத்து தான் இந்த கம்பெனி துவங்கப்பட்டது. அதனால்தான் இது தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று நானும் ஆசைப்படுகிறேன். என்னுடைய முயற்சிகள் எல்லாமே எனக்கு பின்னாலும் தொடரும் முயற்சிகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. நம் வாழ்க்கையே அப்படிதானே. அதனால் இது வந்து ராஜ்கமலை பற்றிய ஒரு ப்ரிஃபேஸ். ஏன்னா இதில் பெரிய நட்சத்திர அந்தஸ்து சக்ஸஸ் இதெல்லாம் வந்து அதனுடைய மூல கரு என்னங்கிறத மறைச்சிருச்சு. சொல்லுங்கள், டைம் இல்லை. இப்பொழுது அதற்கான பக்குவமும் நிம்மதியும் வந்திருக்கிறது எனக்கு. ஏன்னா இப்போ இதை பார்க்கும்போது நான் ராஜ்கமலுக்கு இந்த குணாதிசயம் உண்டு. எப்பவுமே நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்த காலத்துலேயும் சரி, தயாரிப்பாளராக இருந்த போதும் சரி, நான் வந்து ஒரு படம் காட்டுறாரு ஒரு டைரக்டர் சினிமாட்டோகிராஃபர், அவர்கிட்ட கேட்குறேன் அது யார் யாது அந்த ஆள் அப்படின்னு கேட்குறேன். பிடிச்சிருக்காரு, நான் வெரி கான்ஃபிடென்ட், வருவாயா அந்த ஆள் அப்படின்ன. படத்து பேர் மீரா. யாருன்னே தெரியாது, ஐ டென்ட் நோ ஹிம். த கான்ஃபிடன்ஸ் ஆஃப் கேமரா லெஃப்டில் ரைட்டில் லென்ஸில் பார்க்குறதுக்கு ஒரு தைரியம் வேணும், அது ட்ரைனிங்லாம் வராதுங்க, அது உள்ளே இருக்குங்க. That I saw in him. அதுக்கப்புறம் வெவ்வேறு, ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி வந்து யாருக்கு என்ன, ஒருத்தருக்கு பொங்கல் போடும், ஒருத்தருக்கு பிரியாணி போடும், ஒருத்தருக்கு பட்டினி போட்டுரும். ஸோ எனக்கு அவர் சியான் விக்ரமாவரத்துக்கு ஏற்பட்ட தாமதம் எனக்கு பிடிக்கவே இல்லை. இன்னும் வேகமாக அவர் சியான் விக்ரமாக இருக்கணும்னு சேத்து இன்னும் ஒரு பல வருடங்களுக்கு முன்பாக வரலையேங்கிற வருத்தம் எனக்கு இருந்தது. இது கமலஹாசன் என்ற நடிகன் படும் வருத்தம் இல்லை, கமலஹாசன் என்ற கலைஞன், கமலஹாசன் என்ற டைரக்டர், எழுத்தாளன் படும் ஒரு வருத்தம். அதுக்கப்புறம் நிறையா படம் சக்ஸஸ் வந்துருச்சு. இனிமே அவரை பற்றி நம்ம எதுக்கு கவலைப்படணும், ஊரே தூக்கி தோளில் வச்சிருச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த பொழுது கடாரம் கொண்டான் படம் பார்த்தேன். நான் அதாவது சக நடிகனாக இளைஞனாக இருந்த பொழுது கூட நல்ல நடிகனை பார்த்தா பாராட்டாமல் இருக்க முடியாது. பொறாமல் கண்டிப்பாக வரும், ஏன் வரக்கூடாது? ஆனால் பாராட்டணுங்கிற ஒரு உணர்வு வந்தால் தான் பாராட்டணும், இல்லைன்னா நல்லா இருக்குங்கன்னு சொல்லிட்டு எங்கே எடுத்தீங்கன்னு லொக்கேஷன் பற்றி விசாரிச்சுட்டு கதையை பற்றி பேசாமல் போனாலே படம் பிடிக்கலன்னு அர்த்தம். ஆனால் எனக்கு கடாரம் கொண்டான் அது ராஜ்கமல் ஃபிலிம் படம்ங்கிறதுக்காக சொல்லலை. நான் நல்ல படம் பார்த்தால் ப்ரொடியூசர் யாருன்னு தெரியாது, நடிகர் யாருன்னு தெரியாது, ரொம்ப சந்தோஷப்படுவேன். நானே தயாரிக்கலையேன்னு வருத்தப்படுவேன். நான் தயாரித்திருக்கலாமே, நான் தயாரித்த மாதிரியே சந்தோஷப்படுவேன். ஆனால் இது நானே தயாரித்தது, நான் சந்தோஷப்பட்டு பார்த்துட்டு அதுவும் ஃபஸ்ட் பிரிண்ட் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு
சொல்லிட்டே இருப்பேன் ஏதாவது தவறுகள், அது எதுவுமே சொல்லாம ரசிகனாக ரொம்ப ஜாலியாக ரசிச்சு பார்த்தேன். கண்டிப்பா அங்கிருந்து குரல் கொடுக்கும் நண்பர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நான் கலைஞனாவதற்கும் முன்னால ரசிகன், அதுதான் என்னுடைய முதல் அந்தஸ்து. சினிமா எடுக்க வர்றதுக்கும் நடிக்க வர்றதுக்கும் நீங்க இதில் நீங்க ஒரு விழா டீசர் ட்ரெய்லர் படத்தை விற்பதற்கான எல்லா யுக்திகளையும் கையாள வேண்டும், அதில் ஒரு யுக்தி இதுன்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் படம் நல்லா எடுக்கணும்னு ஆசை, அதுக்கு என்ன லாபம் வரணுமோ அவ்வளோ வரும். எனக்கும் ட்ரைடன் ரவி அவர்களுக்கும் என்ன தகுதியோ அதற்கான வெற்றி எங்களுக்கு கிடைக்கும். ஆனால் யூ மஸ்ட் சீ திஸ் ஃபிலிம் ஃபார் விக்ரம். இந்த பனாஷ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அந்த ஸ்டைல் அது எல்லாருக்கும் வராது. அது இதில் இதில் ரொம்ப ஜோராக வந்திருக்கு. அதுக்கு டைரக்டரும் காரணம், ஸ்டண்ட் மேனும் காரணம், மியூசிக் டைரக்டரும் காரணம். அது அமையாது. அது ராஜ்கமல் படத்தில் அமைந்தது எனக்கு பெருமை. கிடைச்ச வாய்ப்பை நம்ம மாறத்தட்டிக்காமல் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளவு மாறத்தட்டிக்கிறேன். 45 படத்தில் எல்லா படத்துலையும் இந்த திருப்தி கிடைக்காது. இது ஒரு இந்த சியான் விக்ரம்ங்கிற மாதிரி கேக்கேவும் ஞாபகம் வச்சுக்கொள்வார்கள். இது நான் வந்து ஆர்வடம் சொல்வதற்கோ இல்லை என்ன பண்டிதம் என்பதற்காக சொல்ல, நல்ல சந்தோஷமான சினிமா ரசிகனாக நான் சொல்கிறேன். எனக்கு பதட்டமாகவே இல்லை. ஏன்னா நல்ல திறமையான ஒரு யூனிட்டின் கையில் ஒரு நல்ல கதையை ஒப்படைத்திருக்கிறோம் என்பதனால நான் இந்த செட்டுக்குன்னு ரெண்டு நாள் வந்திருப்பேன்னா, இல்லை முதல் நாள் ஒரு நாளும் அப்புறம் ஒரு நாளும் வந்திருப்பேன். பாக்கி எனக்கு ஒரு பதட்டமும் இல்லை. டெய்லி எனக்கு கால் ஷீட் என்ன பண்ணுறாங்க எல்லாம் பார்த்துட்டு இருந்தால் கூட பதட்டமே இல்லாமல் இருந்ததற்கு முக்கிய காரணம் ராஜேஷ் அவர்கள். ஏன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமையை நான் வளர்த்து விட்டேன் என்பதை விட, அவ்வளவு பிரச்சனைகளை நான் அவரை பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் நான் பண்ணியிருக்கேன். என் படத்தில் ஒரு பெரிய அரசாங்கமே துரத்துற அளவுக்கு நாங்கள்லாம் சினிமா எடுப்போம். அதையெல்லாம் பார்த்து அனுபவித்து எதையும் வென்று விடலாம் என்ற நம்பிக்கையுடன் வந்திருக்கிற ஒரு யூனிட். இந்த கேமராமேன் இல்லை அசிஸ்டண்ட்டுன்னு அவங்கள நம்ம பார்க்க முடியாது என்பதற்கு முக்கிய காரணம் அக்ஷராவை வந்து நான் கையில் தூக்கி எடுத்து வளர்த்துருந்தாரு கூட. அவங்களாம் இன்றைக்கி வளர்ந்த அபி எல்லாரையுமே நான் குழந்தைகளாக பார்த்துருக்கிறேன். கிட்டத்தட்ட ப்ரொடியூசரே சொல்லிட்டாரு நான் 8ஆம் கிளாஸ்ன்னு. ஸோ எல்லாருமே குழந்தைகள் தாங்க. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. முக்கியமாக இந்த ஃபங்க்ஷன் இன்னொரு கட்டத்தை நிர்ணயிக்கும் படமாக நான் இதை நினைக்கிறேன். ராஜ்கமலுக்கு புதிய சிஇஓ வந்திருக்கிறார்கள், புதிய பார்ட்னர்கள், புதிய யுகம் ஒன்று துவங்குவதற்கான அடையாளம் இங்கே இருக்கிறது. இன்னும் வளரும் ராஜ்கமல், இன்னும் பல விழாக்கள் காணும், அதில் பங்கு கொண்டும் பெருமை. இப்போ நான் சார் உட்காந்துருக்கார் இல்லையா அபியை பற்றி சந்தோஷமாக, அந்த மாதிரி நான் உட்காந்துருப்பேன். அது அதுக்காகத்தான் இந்த கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கான ஃப்ரூவிஷன் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. ஒரு புத்துணர்வுடன் இருப்பதற்கு கடாரம் கொண்டானும் ஒரு காரணமாக இருக்கிறது. ஐயையோ இப்படி ஆகிப்போச்சே, இப்போ அடுத்து நாம் ஒரு படம் நடித்து இந்த ரெப்புடேஷனை காப்பாற்றணுங்கிற அந்த பதட்டம்லாம் இல்லாமல் இதுவே எனக்கு ஒரு படிக்கல்லாக வரும் அடுத்த படத்திற்கு என்று தோன்றும் அளவுக்கு இருக்கிறது. நான் சொல்றது நிஜமா இல்லையாங்கிறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. ஜூலை 19ஆம் தேதி சோ சந்தோஷத்திற்கான நாள் நெருங்கி விட்டது. இதுல சின்ன சின்ன பாத்திரங்கள் என் படத்தில் நன்றாக இருக்க வேண்டும் என்பது வந்து எனக்கு ஒரு படம் முடிந்த பிறகு கர்வமாகவும் படம் நடக்கும் பொழுது அது ஒரு பதட்டமாகவுமே இருக்கும்.
அது வந்து உங்களுக்கு தெரியும், எங்களுடைய படத்தில் சின்ன வேஷம் பண்ணால் கூட அவங்க பெரிய நடிகர்களாகத்தான் நான் மதிப்போம். அப்படி மதித்த நடிகர்களில் ஒருவர் தான் நாசரிங்க உட்கார்ந்துருக்கார். அந்த அந்த வேஷம் அது எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் அது யாரையும் அது அந்த போலீஸ் ஆஃபீஸரை வந்து வேலு நாயக்கரை அரெஸ்ட் பண்ணுறதுன்னு கேட்கணும். அப்படி கேட்டால் தான் படம் ஜெயிக்கும். எல்லாமே ஹீரோவை சுற்றி ஃபோக்கஸாக இருந்ததுன்னா அது அந்த ஹீரோவோட படம் தான். அந்த ஹீரோவுடைய வாழ்நாள் எவ்வளவோ அவ்வளோதான் படத்துடைய வாழ்நாளும், மார்க்கெட் வாழ்நாள் நான் சொல்கிறது. அப்படி இல்லாமல் அதையும் கடந்து இன்றைக்கி கலைவாணரை பற்றி பேசுகிறோம், சிவாஜி சாரை பற்றி பேசும் பொழுது நாம் சொல்லாமல் இருக்கவே முடியாது. இப்போ உங்களுக்கு நல்ல நடிகர்களுக்கு அடையாளம் என்னென்னா, தனக்கு இருக்கிற பொசிஷனை பற்றி கவலைப்படாமல் கபடி கபடி கபடின்னு மற்ற ஆர்டிஸ்ட்டை எப்படா கால் வரலான்றது இல்லாமல், பதட்டம் இல்லாமல், நல்ல நடிகன் என் கூட இருக்கிறவங்களும் நல்ல நடிகனாக இருக்கணும்னு நம்புகிற ஆர்டிஸ்டாக இருக்கணும். அப்படி நம்பி அவர் வெளியே என்னென்ன கதை சொல்லுவாங்க, சிவாஜி சார் நடிக்க விட மாட்டார், மற்றவன் அமைக்கிடுவார்னு. பேர் உதாரணம் நாகேஷ் திருவிளையாடலில் விட்டு விளையாட விட்டுட்டு அதை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பார். அது ஒரு நல்ல கம்பீரமான நடிகனால் தான் செய்ய முடியும். இப்போ உங்களுக்கு அபி அவர்களோ மற்ற நடிகர்களோ விக்ரம் எனக்கு ஹெல்ப் பண்ணான்னு சொல்கிறாங்கன்னா அவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காருன்னு அர்த்தம். அந்த கான்ஃபிடென்ஸை வளர்க்க வேண்டியது உங்கள் கடமை. வெறும் கூச்சல் போடாதீங்க, நல்ல படத்தை கை விட்டுறாதீங்க. வெற்றி தொடர்ந்து வரணும் ஒரு ஹீரோவுக்கு, அது ஓகே, ஆனால் நல்ல படத்தை கை விட்டுறாதீங்க. அப்புறம் அவருக்கு என்ன பண்ணுறதுன்ற கன்ஃபியூஷன், உங்களுடைய நட்சத்திர நாயகனுக்கு குழப்பம் ஏற்பட்டு விடும். அப்படி பண்ணிடாதீங்க. அவர் நல்ல படம் நடித்தாங்கன்னா அதனால தான் இன்னைக்கு தெம்பா இங்கே உட்கார்ந்துருக்காரு. நீங்கள் சேதுவையும் தோக்கு அடிச்சிருந்தீங்கன்னு வச்சுங்க, அவருடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அந்த அந்த ஒரு சந்தோஷம்தான் அவரை இன்னும் ஒரு 10 வருஷம் ஓட்டும். நல்ல படத்தை ஓட்டி காட்டுங்க, அது உங்கள் கடமை. அதை நீங்கள் தயவு செய்து செஞ்சாகணும். அது தமிழ்நாட்டுக்கு நீங்கள் செய்யும் ஒரு கடமை, நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு செய்யும் கடமை. நானும் நாசரும் பல இடங்களில் பேசுவோம், தமிழ் ரசனையை வளர்க்குறது நம்ம கடமைன்னு எதுக்கு நினச்சிக்கணும், வந்தோம் வியாபாரம் செஞ்சோமான. இது வெறும் வியாபாரம் மட்டுமல்ல, இது கலாச்சார தடயம். நம்மளுடைய கிரைமோ அல்லது நற்செயலையோ காட்டும் ஒரு ரேகை பதிவு இது. இது அப்படியெல்லாம் முற்ற முடியாது வியாபாரிகள் கையில் மாத்திரம். பெரிய மனிதர்கள், வியாபாரமும் தெரிந்த வாசன் அவர்கள் போன்ற, மையப்ப செட்டியார் அவர்கள் போன்றவர்கள், ரெண்டும் தெரிந்தவர்கள் வந்து பொறுமையுடன் கடமையுடன் நல்ல சினிமாக்களை எடுக்க வேண்டும். நல்ல சினிமாங்கிறதுக்கு என்ன அடையாளம் யார் சொல்லுவாங்கன்னா, அதை பணம் எண்ணிட்டு இருக்கிறவங்க மட்டும் சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்லணும். உங்களுக்கு அந்த கடமை இருக்கிறது. நான் அப்படிப்பட்ட கடமையை கொண்ட ரசிகன் நான். அதனால தான் ராஜ்கமலுக்கு 45 வயசாகியும் இன்னும் இளமை மாறாமல் இருக்கிறது. இது மாதிரி நிறைய தயாரிப்பாளர்கள் வரணும். திமுறா சேலஞ்சு பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா எடுத்துங்க, டேக் திஸ். இந்த சவாலை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னை விட சிறப்பான படத்தை எடுத்து தமிழ் திரையுலகை உலக தரத்திற்கு கொண்டு போங்கள், முடியும். அப்போ என்ன ஆகும்னா வியாபாரமும் பெருகும். அவெஞ்சர்ஸ் இத்தனை 1000 கோடி சம்பாரிச்சுன்னு பேசுகிறோம் இல்லையா, அது தமிழ் படமும் சம்பாதிக்கணும்னா அந்த தரத்துக்கு போகணும். நம்ம பெருமூச்சு விட்டால் போதாது அது. I am very happy that I am talking on a stage of a very complete film. அந்த சந்தோஷம் தான் உங்களுக்கு விக்ரம் பேசும்பொழுது தெரிந்தது. இங்கிலீஷ் படம் மாதிரின்னு ஒரு ஹீரோ சொல்கிறதுக்கு வைக்கப்படுவாங்க, ஏன்னா நாங்களாம் இங்கிலீஷ் படம் பார்க்குறவங்க. அதனால் பழிச்சுன்னு அந்த வார்த்தையை தூக்கி போட்டுற மாட்டேன். நிஜமாகவே இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்குது, உங்கள் ஹீரோவும் சரி படமும் சரி. அப்படி இருக்கணும் ஹீரோனா அப்படிங்கிறதுக்கு ஒரு புருஷ லட்சணம் இருக்கிறது. இங்கே இவர்களை வாழ்த்த வேண்டியது என் கடமை, இவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்கள் கடமை. அடுத்த தலைமுறை என்று நாம
நினச்சிட்ருக்கோம். அவர்களுக்கும் ஆயிரம் கனவுகள் இருக்கும், அதெல்லாம் நிறைவேற வேண்டும் என்பது என் வாழ்த்து. பொறுமையாக தன்னையும் சுயமரியாதையும் எல்லாவற்றையும் காப்பாற்றி கொண்டு பெருமையுடன் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகளையும் கொடுத்த ரவி அவர்களுக்கு, ஏன்னா நம்மளை மதிக்கிறவங்களை நாம் அதே அளவு மதித்தா தான் நமக்கு மறுபடி கிடைக்கும். அது ஒவ்வொரு ரவி அவர்கள் செய்தது தான் கரெக்ட் போல் இருக்கு. இன்னும் ரெண்டு பேர் மதிக்க மறந்தவர்கள் கற்றுக்கொள்ளட்டும். இங்கே ஜிப்ரன் இவங்க எல்லாரும் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா இவங்கள்லாம் வந்து நான் உருவாக்கியங்கிறது வந்து வேணா அக்ஷரா சொல்லிக்கலாம், அது டிஎன்ஏ சம்மந்தப்பட்டது. ஆனால் இவர்களெல்லாம் தனி திறமையாளர்கள், தனித்தனியாக வளர்ந்து தடிக்கு விழுந்து எந்திரிச்சு பாடம் கற்று வந்தவர்கள். அதில் முக்கியமாக திறமையுடன் நேர ராஜ்கமலுக்குள் நுழைந்தவர் ஜிப்ரன் அவர்கள். அவர் திறமை இருந்தது பார்த்து தான் உள்ளே கூப்பிட்டோம். இப்போ ராஜேஷ் அவர்கள்லாம் வரும்போது படிப்படியாக ஏறி வந்தார்கள். அவருக்கு ஒரு நாளைக்கு டைரக்டர் ஆகும்னு தெரிஞ்சிருக்காது. முதல் ரெண்டாவது வாரத்தில் இங்கே இருக்கும் பொழுது இவ்வளோதான் போல் இருக்க, மூணாவது வாரம் இருக்க மாட்டோம் தான் நினச்சிருப்பார் இல்லையா. அதிலிருந்து இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் நான் அல்ல, அவர். ஆக இதில் மேஜிக்ங்கிறது வந்து கிடையாதுங்க சினிமாவில், அது ரசிகர்களுக்கு மட்டும்தான் அந்த மேஜிக் நிகழுமே தவிர இங்கே எல்லாம் வேர்வை, கண்ணீர், ரத்தம். இது இல்லாமல் ஜெயிக்கவே முடியாது. அதற்கான முன் உதாரணமாக இங்கே இவர் சின்ன சின்ன நடிகர்கள், இவர் யார் இவர் அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு அட்லீஸ்ட் நாலு பேர் இருக்காங்க இந்த படத்தில். அதாவது குறிப்பிட்ட இந்த ஃபோட்டோவில் இல்லாதவங்க கூட இருக்காங்க. அவர்களுக்கு எல்லோருக்கும் இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்ததற்காக நன்றி. முக்கியமாக இங்கே வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும் நீங்கள், உங்கள் எல்லோருக்கும் நன்றி. நிறைய பேரை சொல்ல விட்டுருப்பேன், சினிமாலேயே அதுதான் பிரச்சனை. அரங்கேற்றம் படத்தில் என் பேரை சொல்லையேன்னு நான் வருத்தப்படக்கூடாது. அரங்கேற்றங்கிற ஒரு படத்தில் நான் நடிக்க வாய்ப்பு கிடைச்சதேன்னு சந்தோஷப்பட்டுக்கணும். அந்த மாதிரி சந்தோஷப்பட்டு கொள்ளும் சிலரும் இருப்பார்கள், அவர்களுக்கும் ஒரு மேடை வரும். மீரா படத்தில் நடத்த கதாநாயகனுக்கு இந்த மேடை வாய்த்திருப்பது போல் அவர்களுக்கும் வரும். காத்திருங்கள், உழைத்திருங்கள், இது நேரும். அது அபிக்கும் சரி, அக்ஷராவுக்கும் சரி, ராஜேஷுக்கும் சரி, இது அனைவருக்கும் பொருந்தும். ஏன் அவ்வளவு தூரம் போவேன், எனக்கும் பொருந்தும். நன்றி, வணக்கம்.